மாதிரி பேபி ஆயிலால் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு நெயில்ஸுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி வந்து ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் வந்து செய்யலாம் வீட்லேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு வந்து எங்களுக்கு தேவையான ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேர்ஸில் வர பேபி ஆயில், அதே மாதிரி ஜான்சன் பேபி ஆயிலும் வந்துட்டு நல்ல உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஜான்சன் பேபி ஆயிலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ண எடுக்கக்கூட வந்துட்டு கட்டாயமாக ட்ரை ஸ்கின் ஆக்கள் நார்மல் ஸ்கின் ஆக்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆகும். இந்த ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின் அதே மாதிரி ஆயில் ஸ்கின் அந்த மாதிரி ஆக்களுக்கு வந்து செட் ஆகாது. நிறைய வந்து பிம்பிள்ஸ் வந்து காம்பினேஷன் ஸ்கின் ஆக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையே பண்ண வேணாம், அவங்களுக்கு இன்னும் பிம்பிள்ஸ் வந்து கூடும் நிறைய வாரத்துக்கு பார்க்கும். அதால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ட்ரை டு நார்மல் ஸ்கின் ஆக்கள் மட்டும் இந்த ஆயில் சேர்த்து செய்கிற இதுகளை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும், நல்ல பிரைட்னிங்காக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அலோ ஜெல்லில் ஒரு 3 drops ஜான்சன் பேபி ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃபேஸுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து தூங்கலாம். இதை வந்து நீங்கள் 1 week செய்ய போகலே உங்களுக்கு வந்துட்டு கேளுமா இருக்கும், ஸ்கின்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோன் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு விளங்கும். இதே வந்துட்டு உங்களுக்கு ஹேருக்கும் உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஹேர் வந்து வெடிப்பு இருக்கிறது, ட்ரை ஆகி இருக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சிக்கு மாதிரி இருக்கிறது எல்லாம் இல்லாமல் ஆகிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஆயில் வந்து பிசு பிசுண்டு ஹேரில் இருக்கிறது பிடிக்காத ஆக்களுக்கு வந்துட்டு ஹேருக்கு நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தலையை வந்து பார்க்க போகலாம். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த ஆயில்னஸ் பிசு பிசு தன்மை எதுவுமே இருக்காது, ட்ரைனஸும் இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வந்துட்டு இருக்கிறத பார்க்கலுமா இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கை வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்ன பண்ணாலுமே போகுதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள் வந்துட்டு பேபி ஆயிலை வந்துட்டு நீங்கள் உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பாடி லோஷன்லேயும் நீங்கள் வந்துட்டு பேபி ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டு நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் பாடி லோஷனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகல, கைக்கு காலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொண்டு வரப்போகல, நல்லாவே கை காலெல்லாம் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ட்ரைனஸ் எல்லாம் இல்லாமல் ஆகுறத உங்களுக்கு வந்துட்டு பார்க்கலுமா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெயில்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு எப்பயுமே நெயில்ஸுக்கு மட்டும் தனியாக எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஆயில் கொஞ்சம் எடுத்து ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு தூங்கத்தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நெயில்ஸ் வந்து நல்லா ஒரு போலிஷ் லுக்காக இருக்கும், ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும், பல பலன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஓவர் ரொம்ப பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இல்லாமல் ஆகுறது உங்களுக்கு வந்துட்டு பார்க்கலுமா இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த காஜல் மஸ்காரா எல்லாம் கொஞ்சம் நாளையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாகி தூள் தூள் மாதிரி ஆகுறது, கொஞ்சம் பவுடர் மாதிரி வர்றது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இதில் உங்களுக்கு பேபி ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பேபி ஆயில் ட்ராப் மாதிரி போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக்காக இனத்துக்கு போகிறோம், அந்த பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு போகிறோம், உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக அழகாக வந்துட்டு வரும் அந்த லைன்ஸ் எல்லாம். அதே மாதிரி வந்துட்டு அந்த திட்டு திட்டாக இருந்ததெல்லாம் இல்லாமல் ஆகி நல்லா நைஸாக ஆயிரும். அந்த மாதிரி ஆயினத்துக்கு போகிறோம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிறைய நேரம் நாங்கள் வீசிடுறது உங்களுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத வெடிப்புக்கு வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக வெஸ்லினோட பேபி ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாக்ஸ் போட்டுட்டு தூங்கலாம். ஒரு 3 days வந்துட்டு உங்களுக்கு வெடிப்பெல்லாம் மறைஞ்சி நல்லாவே ஸ்மூத்தாகிரும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு காலில் உள்ள ட்ரைனஸை கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆகிறதுக்கு இது ரொம்பவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்.